நகரில் ரஃபி ஷிமான் பர்சோயாய் கல்லறையில் ஷேக் பி ஒமர் ஆண்டு திருவிழாவில் பங்கேற்க வந்த யாத்திரிகள் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கியதில் சுமார் 45 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு உத்தரவிட்டுள்ளார். இஸ்ரேலில் உள்ளூர் நேரப்படி இந்த சம்பவம் வியாழக்கிழமை நள்ளிரவை கடந்த ஒரு மணி அளவில் நடந்துள்ளது. சம்பவ பகுதியை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹு வெள்ளிக்கிழமை பார்வையிட்டு இத்தகைய பேரிடர் இனி நடக்காதவாறு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். சம்பவ பகுதியில் மனதை உருக்கும் வகையிலான காட்சிகளை பார்த்தேன். சிறு குழந்தைகள் உட்பட பலரும் நசுங்கி உயிரிழந்துள்ளனர் என்று இஸ்ரேல் பிரதமர் வருத்தத்துடன் தெரிவித்தார். இஸ்ரேல் வரலாற்றிலேயே இது மிகவும் மோசமான சம்பவம் என்றும் உயிரிழந்தவர்களின் நினைவாக வரும் ஞாயிற்றுக்கிழமை துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் கூறினார். நடந்த சம்பவத்தில் சுமார் 150 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதற்கிடையே பலியானவர்களின் இறுதி சடங்குகள் அதே நேரத்தில் நடந்தன. உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பொதுமக்கள் பலரும் கண்ணீர் மல்க இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்றனர். உள்ளூர் நேரப்படி நள்ளிரவை கடந்த ஒரு மணி அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளதால் அப்போது பழங்கால கல்லறை அமைந்த பகுதியும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஹாரட்ஸ் நாளிதழிடம் பேசிய காவல்துறையினர் படிக்கட்டு பகுதியில் பலரும் கால் தடுக்கி சரிந்ததை அடுத்து ஏராளமானோர் சரிய நேரிட்டது என்று கூறினார். ஆனால் இந்த தகவலை இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. குறுகலான பாதையில் மக்கள் கூட்ட நெரிசலுக்கு இடையே வருவதை ஆன்லைனில் பகிரப்பட்ட பல்வேறு காணொலிகளும் காண்பித்தன. நடந்த சம்பவத்துக்கான ஒட்டுமொத்த பொறுப்பை தாமே ஏற்றுக்கொள்ளப் போவதாக உள்ளூர் காவல் தலைமை அதிகாரி ஷிமோன் லெவி தெரிவித்தார். பயங்கரமான இந்த இரவில் தங்களால் இயன்ற அனைத்தையும் தமது காவலர் செய்தனர் என்றும் கூறினார். கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்த அந்த இடத்தில் நகர்வதற்கு கூட இடமின்றி மக்கள் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர் என்றும் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்தார். திடீரென்று துணை மருத்துவ ஊழியர்கள் அங்கும் இங்குமாக ஓடினார்கள் என்று கூறிய ஷ்லோமோ, பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக சடலங்களை வெளியே கொண்டு வந்த போதுதான் அங்கு ஏதோ மோசமாக நடந்துள்ளது என்பதை அறிந்தோம் என்றும் கூறினார். இஸ்ரேலில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வந்த பெருந்தொற்று தடுப்பூசி திட்டத்தின் பயனாக அங்கு அமலில் இருந்த பெரும்பாலான பெருந்தொற்று கட்டுப்பாடுகள் சமீபத்தில் தளர்த்தப்பட்டன. இந்நிலையில் அங்கு வாழும் யூதர்களால் புனித ஆன்மீக திருவிழாவாக நம்பப்படும் மெரோன் நகரில் உள்ள 2nd century வாழ்ந்த துறவியான ரபி ஷிமோன் பர் யோச்சாய் கல்லறை ஆண்டு விழாவில் பங்கேற்க லட்சக்கணக்கானோர் சென்றுள்ளனர். இந்த புனித தலம் பெரும்பாலும் ஆண்கள் பெண்களுக்கான தனி வழியை கொண்டதாக இருக்கும். இந்த புனித தலம் திட்டமிடப்படாத மிகப்பெரிய அளவிலான மக்கள் வெளியேற்றத்திற்கு சாட்சியாகி இருக்கின்றது. தற்போது திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கில் மக்கள் பேருந்துகள் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் என்றார் டாம் பிட்மேன்.